ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம ஒரு சூப்பரான தோசை தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் முடக்கத்தான் பாருங்கள் இந்த முடக்கத்தான் கீரைக்கு பேரே முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி இந்த கீரைக்கு இருக்கிறதால முடக்கத்தை அறுப்பதுன்னு அர்த்தம் வர்ற மாதிரி நம் முன்னோர்கள் இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அரிய வகை கீரையில் தாங்க நம்ம தோசை பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை பறிச்சு வச்சுருக்கேன் எங்கள் தோட்டத்துலேருந்து புதினாவும் நல்ல ஒரு நாலஞ்சு கொத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி அவ்வளோதாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு ஜி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுலேயே நம்ம இந்த முடக்கத்தான் கீரை கருவேப்பில்ல புதினா எல்லாத்தையும் போட்டுக்கிறோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து ஆறு அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும் அது கூட இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு இங்கே தோசை ஊற்றி சைடிஷ்ஷாக நம்ம என்ன வேணாலும் பொடி கூட தொட்டுக்கெலாம் நல்லாவே இருக்கும் தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதே நல்லா கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க உங்களுக்கு மெலிசாக ஊற்றினிங்கன்னா உடனே சாப்பிட்றணும் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்கள் நாலு கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரையும் அரைச்சி வச்சுருக்கோம் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அது செட்டில் ஆகிறதுக்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க இல்லைன்னா நீங்கள் உடனே கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லா க்ரீனிஷாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பச்சை வாசனை இருக்காது அதுக்காக தான் நம்ம வதக்கிருக்கோம் பாருங்க பாருங்கள் இதே போல் முடக்குவாதத்தை நீக்கும் பாதை கொடைச்செல்லாம் நீக்கும் நமக்கு எலும்பு தேய்மானத்தை சரி பண்ணுற இந்த அரிய வகை கீரையை நீங்களும் ஒரு முறை தோசையாக செய்து பாருங்கள் எப்போ கிடைச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான் இது பாருங்கள் இதே போல் தோசை நீங்களும் செய்து பலனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் முடக்கத்தான் தோசையை நீங்களும் செய்து கண்டிப்பாக சாப்பிடுங்க தேங்க்யூ